கைஸ் டே கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளி சாரத் ப்ரோ அவரோட சேனலோட ரெவன்யூ தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து அவர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ தெரியாதவங்களும் இந்த கோஸ் ஹண்டிங்கு பே வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இவர் வந்து தெரிஞ்சிருக்குங்க. அண்ட் இவர் வந்து ஒரு பர்சனில் வந்து ஒரு யூடியூபுக்கே ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் எப்படின்னா வந்து இந்த கோஸ் ஹண்டிங் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாரின் வீடியோஸ் தான் நம்ம வந்து அதிகமாக பார்த்துருப்போம். பட் தமிழில் நம்ம இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது இவர் தாங்க. அண்ட் இவரை பார்த்து நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக வந்தாங்க. ஆனாலும் இவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணி தான் இருக்காரு. அண்ட் இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு இஷ்யூஸில் வந்து மாட்டிக்கிட்டாரு. பட் ஆனாலுமே அதில் இதெல்லாம் சீக்கிரமாக வெளியே வந்துடுவார். பட் இவரோட சேனலோட ரெவன்யூ எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஏன்னா வந்து நிறைய வியூஸ் போகுது, 1 மில்லியன் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் பார்த்துட்டிங்கன்னா இதான் அவரோட சேனல். என் தலைவன் வந்து கிட்டத்தட்ட 270 அப்லோட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி 1.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் வச்சுருக்காருங்க. ஸோ நம்ம எது இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த தெரியுது பார்த்தீங்களா, லாஸ்ட்டு 30 டேஸ்க்கான வியூஸ் தெரிஞ்சு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 41 லட்சம் வியூஸ் வந்து கிட்டத்தட்ட இருக்குங்க. அண்ட் இவர் வந்து எப்படின்னா ஷார்ட்ஸ் அதிகமாக வந்து போடுறது கிடையாது, போட்டால் கண்டென்ட் போயிட்டு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து போட்டுட்ருக்காரு. அண்ட் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஒவ்வொரு வீடியோமே வந்து 30 to 40 மினிட்ஸ் இருக்குங்க. பிகாஸ் அதுக்கான ஒரு நீடும் இருக்குது அந்த இடத்துல. அண்ட் இதை அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட்டரில் எடுத்துக்கலாம். 41 34 9 17 இதை முதல்ல 1000 டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு தேவையான நம்பர் வரும். பிகாஸ் 1000 வியூஸுக்கு தானே நம்ம கால்குலேட்டும் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு நம்பர் வருங்க. இப்போது இந்த நம்பர் இன்டூ எவ்வளோ ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து 1000 வியூஸுக்கு மினிமம் 7.35 ரூபா கிடைக்குங்க மினிமம். இப்போ நார்மலாக எந்த சேனலாக இருந்தாலும் 10-15 ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து மினிமமே எடுத்துக்கலாம், 7.35 ரூபாவே எடுத்துக்கலாம். இது இன்டூ 7.35 ரூபாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 30,391 ரூபா. இப்போ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், ஆடு அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸு இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 30-40-50K வரைக்கும் கண்டிப்பாக வந்து வருவாங்க. அண்ட் அதுக்கான உழைப்பாக அவர் வந்து போடுறாரு. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் பண்ணுறதே பெரிய ரிஸ்க்கு, அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். எத்தனை பேரால் அங்கே இந்த மாதிரிலாம் போய் பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக பாசிபிள் கிடையாது. இப்போ ஒரு ஃபுட் வீடியோவோ இல்லை ட்ராவல் வீடியோவோ வந்து எல்லாருமே பண்ணிடலாம். நீங்களே ஒரு கேமரா எடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்களும் ஒரு பிளாகர் தான். பட் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கேற்ற ஒரு பலன்கிறது நான் சொல்லுவேன், இந்த அமௌண்ட்டே அவர் கம்மின்னு தான் நான் சொல்வேன். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவர் இனிமே வந்து நல்ல சேனலில் வந்து நிறைய வியூஸ் போகணும், இனியும் நிறைய வந்து அவர் வந்து க்ரோ ஆகணும், இனிமேல் ரெவன்யூ வைஸும் நல்லா க்ரோ ஆகணுங்கிறதுக்காக எல்லாரும் வந்து பிளஸ் பண்ணுவோம் ப்ரே பண்ணுவோம். அனித மாதிரி வரதான் வந்து சேனல் நீங்கள் வந்து ரெவன்யூ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட் நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடலாம்.